இந்தியன் டூ எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட மிக மிக முக்கியமான காரணமாக நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. படம் பார்க்கும்போது சங்கரா அந்த படத்துக்கு திரைக்கதை எழுதினாரு, சங்கரா இந்த சீனெல்லாம் வச்சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப அமைச்சூர்த்தனமான சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு ரசிகர்களே சோசியல் மீடியாவில் போட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படா ஜென்டில்மேனில் ஆரம்பித்து 30 வருடங்களுக்கு மேலே அந்த ஒரு நம்பர் 1 இயக்குனர் அப்படிங்கிற சிம்மாசனத்தில் சங்கர்கள் உட்காந்துருக்காரு. அந்த ஒரு பழு காரணமாகவோ இல்லை மனச்சுமை காரணமோ வேறு எந்த பிரசரம் தெரியல, நம்ம சங்கர்கள் இந்தியன் 2 படத்தோட ஸ்கிரிப்டில் வந்து பெருசாக வந்து அவர் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருச்சு. இப்போது நமக்கே தெரியும், கமல் அப்படின்னாவே கண்டிப்பாக அவர் படங்களை இயக்கிற இயக்குநர்களோட நிறைய விஷயங்களை அவர் மூக்க நுழைப்பார், தலையிடுவார். எதுக்கு? படம் நல்லா வர்றதுக்காக. ஸோ அப்படி பல படங்கள் அவர் பண்ணிக்காரு. விக்ரம் படத்துக்கு கூட கமல் நிறைய ஐடியா கொடுத்து அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ இந்தியன் 2 படத்துக்கு கமல் சொல்லாமலே இருந்திருப்பார் அப்படின்னா சொல்லவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மையா. ஏன்னா சங்கர் மேலே கமலுக்கு அளவு கடந்த மரியாதை. இன்னும் சொல்லப்போனால் இந்தியனில் வந்து சங்கரை கமல் முழுசாக நம்பாமல் பல சஜஷன் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து விட்டுட்டாரு. ஆனாலும் கூட சங்கர்கள் ஒரு சிறந்த இயக்கம் அப்படிங்கிறத இந்தியன் முதல் பாகத்தை நிரூபித்தார். ஸோ அந்த நம்பிக்கையாலேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படத்தில் நம்ம கமலர்கள் சங்கரிடம் எந்தவித ஆலோசனையும் சொல்லவும் இல்லை, அட்வைஸும் சொல்லலையா. கண்டிப்பாக அவர் நல்லா எடுத்துடுவார், நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நடிச்சு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு கமல் விட்டாராம். ஆனால் அவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இந்த படத்தோட டப்பிங் பேசும்போது தானா. டப்பிங் பண்ணும்போதே கமலுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாமே நீல நீளமான காட்சிகள், சுவாரஸ்யமில்லாத சீக்வன்ஸுகள் அப்படின்னு. ஸோ இதை வந்து கமல் சங்கர்கிட்ட நேரடியாக சொல்லாமல் நம்ம தயாரிப்பாளர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. சரி ஆனதாச்சு, படத்தோட டியூரேஷனை ரொம்ப ரொம்ப முடிஞ்சளவு கம்மி பண்ணுங்கள், ட்ரிம் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ படம் எப்படி பார்த்தாலும் தப்பிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்ல. ஆனாலும் கூட தயாரிப்பர்கள் சொன்னதை சங்கர் கேட்கவே இல்லையா. ஸோ கமலர்கள் சங்கர்கிட்ட நேரடியாக சொல்ல, என்னதான் இருந்தாலும் படைப்பு சுதந்திரத்தில் தலையிற மாதிரி இருக்கும், விட்டுறலான்னு. ஆனால் இப்போது படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு அடி விழுந்ததுக்கு அப்புறம் கமலர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆகிட்டாராம். ஸோ இப்போ அவர் என்ன முடிவு எடுத்துக்கார் அப்படின்னா, இந்தியன் 3 இன்னும் பல நாட்கள் இருக்குது ஷூட்டிங்கு, அது மட்டும் கிடையாது, சங்கரிடம் நம்ம நேரடியாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டியதுதான். அது மட்டும் கிடையாது, நமக்கு என்ன சரின்படுதோ அதை விடாப்பிடியாக சொல்லி அதை பண்ணியே ஆகணும். சங்கர் கோச்சிக்குவார், சங்கர் வந்து நம்ம வந்து படைப்பு சொந்த தலையிடுவோம்னு நினச்சிக்குவார். அப்படிலாம் பார்த்தா பாதிக்கப்படுறது நம்ம மார்க்கெட், நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிறத உணர்ந்த கமல் அவர்கள் சங்கருக்கு பல கண்டிஷன்ஸ்களை இப்போவே போட ஆரம்பிச்சாராம். அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம்.